கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1 கோடி மகளிர் பயன்பெற மாதந்தோறும் 1000 ரூபாய். இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. பேரறிஞர் அண்ணாவோட 115வது பிறந்தநாள் விழால மாலை அணிவிப்பு நிகழ்ச்சி நடக்கும் போது தாமதமாக வந்த புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலரோட காலில் விழுந்து வணங்கிய தமிழக சட்டத்துறை அமைச்சர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் பேரறிஞர் அண்ணாவுடன் 115வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடிட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் இன்னைக்கு வடக்கராஜ வீதியில் இருக்கிற திமுக அலுவலகத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணாவுடன் 115வது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலர் செல்லப்பாண்டியன் தலைமையில் ஊர்வலமாக வந்து மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி சரியா 9 மணி அளவில் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அறிவித்திருந்தாங்க. இந்த சரியாக 9 மணிக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சரும் தெற்கு மாவட்ட கழக செயலரும் ஆன ரகுபதி மாலை அணிவிப்பதற்காக அண்ணா சிலை கிட்ட வந்திருந்தாரு. மேலும் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் MK Stalin காஞ்சிபுரத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தையுமே துவங்கி வச்சிருந்தாரு. அதோட தொடர்ச்சியா புதுக்கோட்டை சிவபுரத்துல இருக்கிற ஒரு கல்லூரியில தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருக்கிற பயனாளிகளுக்கு ATM கார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என்ற மாதிரியும் அறிவிச்சிருந்தார். அந்த நிலையில புதுக்கோட்டை திமுக வடக்கு மாவட்ட கழக செயலர் செல்லப்பாண்டியன் தாமதமாக அண்ணா சிலைக்கு மாலை அணிவதற்காக வருகை தந்த பொழுது தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திடீர்னு அண்ணா சிலைக்கு வருகை தந்த வடக்கு மாவட்ட கழக செயலர் செல்லப்பாண்டியனோட காலில் விழுந்து வணங்கி இருந்தாரு. இந்த செயலால அந்த பகுதியில இருந்த கட்சி நிர்வாகிகளிடையே பரபரப்பு உண்டாகி இருந்துச்சு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1 கோடி மகளிர் பயன்பெற மாதந்தோறும் 1000 ரூபாய். இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை.